பிறப்புகளே, நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓரியோ பிஸ்கெட்டை வச்சு ஸ்விஸ் ரோல் எப்படி பண்ணுறதா பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நான் வந்து 3 ஓரியோ பிஸ்கெட் 10 ரூபாய் பேக்கெட் வந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அத்தனை பேக்கெட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த பேக்கெட் எல்லாத்தையும் நான் வந்து பிரித்து பிஸ்கெட் மட்டும் எடுத்து வச்சுக்கிறேன். சரி, பார்த்தீங்கன்னா நான் வந்து ஓரியோ பிஸ்கெட் எடுத்து வச்சுட்டேன். இப்போ இது நம்ம வந்து க்ரீமும் இந்த பிஸ்கெட்ஸும் தனித்தனியாக நாம் வந்து பிரித்து எடுத்து வச்சுக்கலாம். சரி, பார்த்தீங்கன்னா நம்ம க்ரீம் தனியாக பிஸ்கெட்ஸ் தனியாக பிரித்தாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து சுகர் பவுடர் வந்து கொஞ்சம் எடுத்துருக்கேன். இப்போ இது கூட வந்து நம்ம வந்து இந்த பிஸ்கெட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து பவுடர் வந்து ஆக்கி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நல்லா ஃபைன் பவுடராக வந்து அரைச்சி எடுத்துட்டோம். ஸோ இப்போ வந்து இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணி நம்ம வந்து நம்மளோட சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி மாவு பாலத்துக்கு இந்த மாதிரி நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன் கையில் ஒட்டாத மாதிரி. ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே வந்து க்ரீம் தனியாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து இப்போ நம்ம வந்து நம்மளுடைய விப்பிங் க்ரீம் அதை மாதிரி நாம் வந்து ஆக்க போகிறோம். அதுக்கு வந்து இந்த க்ரீம் கூட கொஞ்சம் போல் வந்து பால் வந்து ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து இதை மாதிரி வந்து ஒரு ஸ்பூன் வச்சு அந்த பாலை வந்து க்ரீமையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விப்பிங் க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ வந்து நம்மளுடைய ஸ்விஸ் ரோலோடைய க்ரீமோ ரெடி அண்ட் டஃபோ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து சப்பாத்தி கட்டை அப்புறம் சப்பாத்தி உருட்டும் இல்லையா அந்த திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து நம்மளுடைய டஃப்பை வந்து இந்த சப்பாத்தி மேக்கரில் வச்சுட்டு இந்த கட்டையை வச்சு இது மாதிரி நம்ம சப்பாத்திலாம் அந்த மாதிரி பண்ணுவோம் இல்லையா அதே மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கலாம். ரொம்பவும் தின்னாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் வந்து திக்காக இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்க மாதிரி நல்லா வந்து உருட்டிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த டஃப்பை வந்து நல்லா அந்த மாதிரி நீட்டி நல்லா வந்து ரோல் பண்ணிட்டேன். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா இந்த க்ரீமை வந்து இப்போ நம்ம வந்து இதில் வந்து இது மாதிரி வச்சுட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இதை மாதிரி ஃபுல் டஃப்க்குமே இதே மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து க்ரீம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். இப்போ அதை நம்ம வந்து பொறுமையாக இதை மாதிரி நம்ம வந்து ரோல் பண்ணிகிட்டே வரணும். ஸோ இதே மாதிரி வந்து ஃபுல் டஃப்மே ரோல் பண்ணிக்கலாம். இங்கேயும் வெள்ளை வெளியாக இருக்குன்னா நான் கொஞ்சம் ரெண்டு சுகர் பவுடர் வந்து கீழே ஆட் பண்ணிவிட்டு தான் நான் வந்து டஃப் வந்து இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணேன். அதனால தான் அப்படி ஒயிட் கலரில் இருக்குது. ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக ரோல் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். நான் வந்து ரோல் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதை வந்து செட் ஆகலை, நாம் வந்து இதை வந்து ஃப்ரீசரில் வந்து வச்சு எடுத்து ஒரு 1 ஹவர் வச்சு எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஓரியோ ஸ்விஸ் ரோல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து 1/2 ஹவர்லேயே வந்து செட் ஆகிடுச்சு. இப்போ அதை நம்ம வந்து கட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. சூப்பராக இங்கே பாருங்கள், அந்த லேயர்லாம் சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக இதை வந்து உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக இந்த லேயர்லாம் இருக்குது. ஸோ பாய்.